So now we see harmonic mean. இசை சராசரி அப்படினு சொல்லி சொல்றான். இப்போ பொதுவாவே சராசரி mean அப்படினா suppose x1 x2 then x3 இது வந்து number of observation. ஒரு 3 observation இருக்கு. For this we are finding mean சராசரி அப்படினா என்ன பண்ணுவோம்? We add all these 3 and divide it by x. இது தான் நம்ம என்ன சொல்றோம்? X bar அப்படினு சொல்லி சொல்றோம். Here harmonic mean. Harmonic means appadina we find the reciprocal of the arithmetic mean. Adavadhu confuse pannavenda. Idinude reciprocal eduthukom. X1 is just number of observation. Adanude reciprocal eduthukom. 1 by x2 then 1 by x3 appdin eduthittu idhukku nee vandu sarasari kandupidikkira. Appo we add all this and divide it by n அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது இப்போ இது என்னன்னு சொல்லலாம், சிக்மா 1/x டிவைடட் பை என்னன்னு போடுறோம். இது வந்து மீன் சராசரி. ஹார்மோனிக் மீன்கிறது இதனுடைய ரெசிப்ரோக்கல். இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன? 1/σ(1/x) டிவைடட் பை என்னன்னா இந்த எண்ணெய் எங்கே போகும்? மேலே போகும். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் n/σ(1/x). ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மீன் கண்டுபிடிக்கணும். மீன் என்ன சராசரி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிப்பேன்? x1 + x2 + x3 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 3. சும்மா ஒரு 3 வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஹார்மோனிக் மீனில் இதனுடைய ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்துக்கிறோம். இது அந்த வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கிறோம். தென் அந்த வேல்யூ அப்படி எடுத்து ஹார்மோனிக் மீன்னா இதுக்கு வரக்கூடிய ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன வரும்? இங்கே இதை வந்து நம்ம சம் என் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் எடுத்துட்டா. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்னா σ(1/x) இங்கே டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எங்கே வரும்? இந்த இடத்துல வந்துட்டு n/σ(1/x). ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். பட் இதெல்லாம் அவசியமே இல்லை. நான் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு சொன்னது. ஸோ ஹார்மோனிக் மீன் மீன்ஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன். அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் லீவ் இட். ஹார்மோனிக் மீன் அப்படின்னா n/σ(1/x). இதை மட்டும் தெரிஞ்சுக்கேன். தென் இன் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி, டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சியில் என்ன வரும்? கேபிட்டல் n வரும். ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்னு வந்தாவே நான் என்ன சொன்னேன், கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். இது வந்து அப்சர்வேஷன் வந்து தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி வரப்போ யூ ஆர் யூஸிங் ஸ்மால் என். பட் குரூப்டு டேட்டாவாக ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா யூ ஆர் யூஸிங் கேபிட்டல் என். இந்த இடத்துல ஜஸ்ட் f/x, இங்கே 1/x, இங்கே f. ஏன்னா இங்கே f இல்லை இந்த கொஸ்டினில், நோ எஃப் அட்டால். இங்கே f இருக்கிறதுனால f/x. இது வந்து கண்டினியூஸ், ஏற்கனவே சொன்னேன், 0 to 10, 10 to 20 இந்த மாதிரி வந்தால் யூ ஆர் கன்சிடரிங் மிட் வேல்யூ. மிட் வேல்யூ எடுத்துட்டு அந்த மிட் வேல்யூவை என்னென்னு வச்சுக்கிறோம், எம்னு வச்சுட்டு இந்த அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக எக்ஸு. பட் எக்ஸுக்கு பிறகு மிட் வேல்யூக்கு எம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் f/m. இது வந்து f/x, தென் இது வந்து 1/x, அண்ட் வி டூ த ப்ராப்ளம் நவ். ஸோ இதில் வந்து ஒரு சம்மு 8.9 யூ ஆர் கிவன் எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் கொஸ்டினில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நம்மளாக வந்து 1/x வந்து கண்டுபிடிக்கணும். 1/x என்ன? ஜஸ்ட் இது வந்து 1/1, தென் 1/0.5, தென் 1/10, 1/45, தென் 1/175, தென் 1/0.01, 1/4, தென் 1/11.2. இது வந்து யூ டோன்ட் வரி, ஜஸ்ட் யூஸ் அ கால்குலேட்டர் அண்ட் ஃபைண்ட் ஆல் திஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூ எழுதின ஒருபாடு ஜஸ்ட் யூ ஆட் இட்டு. σ(1/x) வந்து 103.4672 அண்ட் ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா வந்து டைப் 1 n/n. ஏன்னா இது டிஸ்க்ரீட் வேல்யூ. டிஸ்க்ரீட்னு என்ன? இண்டிவிஜுவல் செப்பரேட் வேல்யூ. இதில் நோ ஃப்ரீக்வன்சி அட்டால். ஸோ ஃப்ரீக்வன்சி இல்லாதனால ஜஸ்ட்டு 1/x. ஃப்ரீக்வன்சி இருந்தால் f/x வரும். அதே மிடில் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்?
F by M அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து அடுத்த க்வெஸ்சனில் வரும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 8, மொத்தம் தெர் ஆர் 8 வேல்யூஸ். ஸோ 8 பை திஸ் போட்டுன்னா ஆன்சர் ஃபார் திஸ் 0.077.